இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக்கிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஆதி ஆகமும் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தபோது யோசிப்பு அவனுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை சோதித்து பார்க்கும்படியாக சற்று கடினமாக நடத்தினான் என்று சொல்லி பார்த்தோம் மூன்று நாட்கள் அவர்களை காவலிலே வைத்தான் என்றும் அதன் பின்பதாக சிமியோனை மட்டும் சிறைப்பிடித்து அவனை கட்டி சிறைச்சாலையில் வைத்துவிட்டு நீங்கள் போய் பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொடுத்துவிட்டு உங்கள் இளைய சகோதரனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான் என்று சொல்லி பார்த்தோம் அவள் தங்கின இடத்தில் கழுதைக்கு தீவனம் போடும்படியாக ஒருவன் தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு சோர்ந்து போனார்கள் தெய்வ நமக்கு ஏன் இப்படி செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் கேள்வியும் கேட்டார்கள் இந்த நாட்கள் யோசேப்பின் சோதரலுக்கு சோதனையான நாட்களாக மாறிற்று யோசேப்பு நோக்கத்தோடு கூட தான் அவர்களை சோதித்துப் பார்க்கிறான் அது மட்டுமல்ல அவர்கள் தங்களை தவற்றை உணரும்படியாக யோசிப்பு அப்படியாக வழிநடத்தினான் நடத்தினான் செய்தான் என்று சொல்லி நேற்று தினத்திலே நான் சொன்னேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பகுதியிலே அவர்கள் தங்கள் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அதை தான் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபனிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து என்று சொல்லி வாசிக்கிறோம் வேதனையோடு கூட வந்திருப்பார்கள் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி கேள்வியோடு கூட வந்திருப்பார்கள் நிச்சயமாக தகப்பனிடத்திலே சொல்ல முடியாவிட்டாலும் தங்கள் சகோதரனுக்கு செய்ததின் விளைவுதான் இது என்பதை உணர்ந்து நொந்து போனவர்களாக வேதனைப்பட்டாலும் தாங்கள் செய்த தவற்றை சரி செய்ய முடியாத பரிதாபமான நிலைமையிலே வந்து சேருகிறார்கள் தகப்பனிடத்திலே பொழுது எல்லா காரியத்தையும் தகப்பனிடத்திலே அறிவித்தார்கள் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் எகிப்தின் அதிபதியாக இருந்த மனிதன் தங்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல தங்களை வேவுகாரர்கள் என்று சொல்லி அந்த மனிதன் எண்ணிவிட்டான் நாங்களோ நிஜஸ்தர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாக அவனிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி கெஞ்சினோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் முப்பதாவது வாசிக்கிறேன் தேசத்துக்கு இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான் நாங்களோ அவனை நோக்கி நாங்கள் நிஜஸ்தர் வேவுக்காரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமல் போனான் இளையவன் இப்பொழுது காணான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம் என்று சொல்லி நடந்த எல்லாவற்றையும் விவரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முப்பத்தி நான்காம் வசனம் கடைசியிலே உங்கள் இளைய சகோதரனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுவேன் அதை அறிந்த பின்பு உங்கள் சகோதரனை விடுதலையாக்குவேன் நீங்கள் இந்த தேசத்தில் வியாபாரம் பண்ணலாம் என்று சொன்னான் என்று சொல்லி தாப்பனிடத்தில் சொல்லுகிறார்கள் இப்படி அவர்கள் பேசி முடித்த பின்பு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் வீட்டிலும் ஒரு பயங்கரமான சோதனையின் நேரமாக இருந்தது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி யாக்கோவும் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் பணமும் திரும்பி வந்து விட்டது இப்பொழுது என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிப்போமானால் அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவளை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் யோசிப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்னியமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் யாக்கோபின் வாழ்க்கையிலே நடந்தது ஒரு சிறிய தவறு எவ்வளவு பெரிய குழப்பத்தை குடும்பத்திலே கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் தவறுகளை எளிதாக செய்து விடுகிறார்கள் அதனுடைய விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் அதனுடைய விளைவுகளின் பயங்கரத்தை புரிந்து கொள்ளாமல் மனிதன் தவறு செய்கிறவனாக காணப்படுகிறான் ஆனால் அந்த தவறு அவ்வளவு எளிதாக விளைவுகள் இல்லாமல் போகிறதில்லை என்பதை தான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்திலே கவனிப்போமானால் இரண்டு காரியங்கள் கேள்வியாக இங்கே சொல்லப்படுகிறது அதை வாசிக்கிறேன் பாருங்கள் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகிறது இது செய்யப்பட முடியாது என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கிறது இதற்கு பின்பதாக இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பிறனுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான் அவன் நினைத்திருக்கலாம் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் புதைத்து விட்டேன் மறைத்து விட்டேன் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் அங்கே வருகிறார் அவனிடத்தில் உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி கேட்கிறார் அது மட்டுமல்லாமல் அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார் ஆம் அதுதான் உண்மையான ஒரு காரியம் எந்த பாவமும் மறைக்கப்பட முடியாது அது அழிக்கப்பட முடியாது அதற்கு கிரயம் செலுத்திதான் ஆக வேண்டும் என்பது உண்மையான ஒரு காரியம் யோசைப்பின் நிமித்தமாகவே யோசைப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர் செய்த எல்லா தீமைகளையும் தேவன் பெரிய ஆசிர்வாதமாக மாற்றிவிட்டார் அதை நேற்றைய தினத்திலே நான் உங்களுடனே சொன்னேன் நமக்கு இந்த உலகம் எத்தனை தீமைகளை செய்தாலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருப்போமானா தேவன் அந்த தீமைகளையும் நன்மையாக நமக்கு மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி அதே வேளையிலே தீமை செய்கிறவர்களை குறித்து நாம் கவனிப்போமானால் அவர்கள் அதனுடைய விளைவுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அவர்களும் தேவனுடைய சமூகத்திலே வந்து தங்களை பாவங்களை அறிக்கை செய்து தாங்கள் தவறு செய்தோம்னு சொல்லி ஒத்துக்கொள்ளும் பொழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார் சில விளைவுகளை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும் ஒரு மனிதனும் பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு மனிதன் தவற்றை பாவத்தை தண்ணீரைப் போல குடிக்கிறான் துணிந்து மனிதனை கொலை செய்கிறான் அநேக தவறுகளை செய்கிறான் காரணம் அவன் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்று நினைக்கிறான் தன்னை கேட்க யாருமில்லை என்று சொல்லி அவன் நினைத்துக் கொள்கிறான் அது உண்மை அல்ல தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்றும் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் என்றும் வாசிக்கிறோம் யோசிப்பின் சகோதரர்கள் கூட அவனை விற்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவனுடைய சொப்பனங்கள் என்னவாகும் என்று சொல்லுகிறார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தீச்சூளியிலே ராஜாவாகிய நெபுகாத் நேசார் எரிவதற்கு முன்பதாக இப்படியாக சொல்கிறார் நான் நிறுத்தின போற்றிலேயே நீங்கள் வணங்க வேண்டும் அப்படி நீங்கள் வணங்காதே போவீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்னிச்சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று சொல்லி பெரிய கேள்வியை வைக்கிறார் ஆனால் கண்டான் யார் தப்புவிப்பது என்று சொல்லி நாம் தேவனுடைய இருப்போமானால் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவன் இன்றைக்கு கொக்கரிக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் யார் என்பதை ஒரு நாளிலே நிரூபிப்பார் ஆனால் அதே வேளையிலே நமக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்ட மனிதன் அவன் என்றைக்கும் தப்ப முடியாது என்பதையும் அவன் ஒரு நாளிலே புரிந்து கொள்வான் இதே எகிப்தின் மக்களை தேவன் ஒரு நாளிலே நியாயம் தீர்க்கிறார் எதற்காக என்று சொன்னால் இந்த தேசத்தை யாக்கோபின் குடும்பத்தை அவர்கள் அடிமைகளாக மாற்றினார்கள் அவள் கொடுமையாய் நடத்தினார்கள் ஆலோட்டிகளின் மூலமாக அவளை சிறுமைப்படுத்தினார்கள் தேவன் ஒரு நாளில் அவளை நியாயம் தீர்த்தார் அந்த தேசம் கொள்ளையிடப்பட்டது என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது காரணம் அவர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நியாயமாய் கொடுக்கவில்லை அப்படியானால் எந்த தவறும் அப்படியே விடப்படுகிறது நம்முடைய தேவன் பாவத்தை தண்டியாமல் விடார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அதுதான் இன்றைக்கு யாக்கோவின் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து யாக்கோவுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் சகோதரர்களுக்கு எல்லாம் தெரியும் அவள் ஏற்கனவே புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது என்று சொல்கிறார்கள் இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அதை வெளியிலே பேச முடியவில்லை காரணம் அதை மறைத்து விட்டார்கள் அவர்கள் ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது மறைக்கப்பட்ட ஒன்றல்ல இதை நானும் நீங்களும் மனதிலே வைத்து ஆக வேண்டும் பாவம் செய்வதற்கு நாம் துணிச்சல் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது நாம் அதற்கு பயந்து நடுங்க வேண்டும் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொய் சொல்லுகிறதுனாலே நாம் தப்பிவிடலாம் என்று எண்ணுகிறோம் அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் புரிகிறதில்லை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே சில அற்பமான லாபங்களை நாம் பெற்றுவிடுகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் அதன் பின்னணியிலே நிற்கிற நஷ்டங்களை நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் யோசேப்பின் குடும்பம் இப்பொழுது இந்த காரியத்தின் நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாகும் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது ரூபன் தன் தாப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்ப முடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யாக்கோபு தன் இளைய குமாரனாகிய பென்னிமேனை அனுப்ப மாட்டேன் என்று சொல்கிறார் ஏற்கனவே அவனுடைய சகோதரன் யோசிப்பு இல்லை இப்பொழுது அவனையும் நான் இழக்க ஆயத்தமாக இல்லை என்று சொன்னபொழுது ரூபன் சொல்லுகிறான் நான் அதற்கு பொறுப்பெடுக்கிறேன் நான் அவனை திரும்ப கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரையும் கொன்று போடும் என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்பொழுது பாடம் கற்றுக்கொண்டார்கள் குடும்பத்திலே ஒருவனை இழப்பது என்பது எவ்வளவு பெரிய வேதனையை கொண்டு வரும் என்பதை அவள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் தகப்பனோ அதற்கும் அவன் சம்மதிக்கவில்லை முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அதற்கு அவன் என் மகன் உங்களோட கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் இருக்கிறான் நீங்கள் போகும் வழியிலே இவனுக்கு மோசம் நேரிட்டான் நீங்கள் என் நரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்பு இறந்து போனான் என்று சொன்ன பொழுது சகோதரர்களுக்கு தெரியும் அவன் இறக்கவில்லை அவனை தாங்கள் விற்று போட்டோம் என்பதை அறிந்திருந்தும் தகப்பனிடத்திலே அதை சொல்ல முடியாமல் தொண்டையிலே விக்கிக் கொண்டவர்களைப் போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாபம் என்றைக்குமே இப்படிப்பட்ட இக்கட்டிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் என்பதை மறந்து போக வேண்டாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செய்கிற தவறுகள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்றைக்கும் மறைக்கப்படவும் முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் தங்கள் அதிகாரத்தின் மூலமாக மறைத்து விட்டோம் இனி கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்த காரியங்கள் போய் இப்பொழுது விக்கிக் கொண்டவர்களைப் போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது என்ன நேரிடும் என்பது தெரியாமல் பதறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் கொள்ளையடித்த எல்லா பொருளையும் வைத்தாவது தங்களை காப்பாற்றி விடலாமா என்று சொல்லி இங்கும் அங்கும் திரிகிறார்கள் பாவத்திற்கு தண்டனை உண்டு மனிதன் ஒருவேளை தண்டியாமல் போகலாம் ஆனால் தேவன் தண்டியாமல் போகிறதில்லை என்பதை மறந்து போக வேண்டாம் ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டு சமத்தில் வந்து ஆண்டவரே பாவியாகியின் மேல் கிருபியாயிரும் என்று சொன்னா தேவன் அந்த கிரயத்தை செலுத்தினாலே அந்த மனிதனுக்கு மட்டுமே மன்னிப்பு கிடைக்கிறது மற்ற மனிதனுக்கு மன்னிப்பு இல்லை மனிதன் செய்த எல்லா தவறுகளும் தேவனுடைய ஞாபக புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லி அநேக புத்தகங்களை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது அதே வசனத்திலே ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது என்று சொல்லி ஜீவ புஸ்தகம் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறது ஆனால் புத்தகங்கள் திறக்கப்பட்டதே அது என்ன புஸ்தகங்கள் என்று சொன்னால் அந்த பன்னிரெண்டாம் வசனத்தின் கீழே வாசிப்போமானால் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நம்முடைய செய்கைகள் எல்லாம் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நாம் மறந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் பூமியிலே மனம் திரும்பாமல் மறித்து போனால் அந்த புத்தகங்கள் ஒரு நாளிலே திறக்கப்படும் அந்த புத்தகங்களிலே எழுதப்பட்டபடியே தண்டனைகள் வழங்கப்படும் ஒரு நாளிலே எத்தனை தவறுகள் செய்வோம் அப்படியானால் ஒரு வருடத்தில் எத்தனை தவறுகளாக அது மாறுகிறது அறுபது வருடம் வாழ்கிற மனிதன் எத்தனை தவறுகளை அவன் செய்திருப்பான் என்பதை பாருங்கள் அந்த தவறுகள் எல்லாமே ஆண்டவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மன்னிக்கப்படும் பொழுது அந்த மனிதனை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் அழிக்கப்படுகிறதாக இருக்கிறது அப்படிதான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது மன்னிக்கப்படாதவனுடைய பாவங்களோ என்றைக்கும் நிற்கிற ஒன்றாகவே இருக்கிறது அந்த பாவத்தின் தண்டனையை அந்த மனிதன் சுமந்துதான் ஆக வேண்டும் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே தன் இளைய அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி என் மகனுக்கு ஏதாவது நேரிட்டு விடும் அப்படி நேரிட்டு விட்டால் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாந்தாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி திட்டவட்டமாக யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் மீதி காரியத்தை நாம் மற்றொரு நாளிலே பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறுகள் செய்யும் பொழுது எப்படி நினைக்கிறோம் ஏதோ அவசரத்திலே தடுமாற்றத்திலே பாவங்களை செய்கிறோமா நம்மையே கட்டுப்படுத்த முடியாமல் அதனுடைய விளைவுகளை யோசிக்காமல் தவறுகளை செய்கிறோமா அந்த தவறுகளின் விளைவுகளை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட தண்டனை அப்படியானால் பாவத்திற்கு அப்படிப்பட்ட தண்டனை தான் தேவன் வழங்குகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு அஞ்ச வேண்டும் நம்முடைய கைகள் தவறு செய்ய நடுங்க வேண்டும் பொய் சொல்ல உதடு தடுமாற வேண்டும் அப்படிப்பட்ட பயம் இல்லை என்று சொன்னால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் உலகம் ஆயிரம் செய்யலாம் ஆனால் வேதத்தை அறிந்த நானும் நீங்களும் வேதத்திலே தவறு என்று சொல்லப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நாம் நடுங்க வேண்டும் என்பதை மனதிலே வைப்போம் இந்த சகோதரர்கள் சொந்த சகோதரனை யோசிக்காமல் அந்த விளைவுகளை நினைக்காமல் வெற்று அதை மீண்டும் சரி செய்ய முடியாமல் அதை வெளியிலே சொல்ல முடியாமல் தடுமாறிக் தடுமாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார் அதற்காக தான் இவைகளே எல்லாம் நமக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து இந்த பூமியிலே ஜாக்கிரதையாய் வாழ்வோம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் அது ஒன்று தான் சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்